ராஜ்குமார், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்ஸன்ஸ் வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் யாராச்சும் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி யூஸ் ஆகலாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சரி, நம்ம கூகுள் ஆட்ஸன்ஸில் அப்படி நம்ம என்ன டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நண்பா இது வந்து டாபிக்னு சொல்ல முடியாது, இது ஏன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், சரிங்களா? இது ஏன் அந்த இடத்த சொல்ல விரும்புகிறேன்னா, கிட்டத்தட்ட நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 5 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. ஜஸ்ட் இன்னும் வந்து 4 டேஸ் தான் இருக்குது, ஓகேங்களா? இந்த 4 டேஸ் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா 5 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட்டு கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். தென் இந்த 5 மந்தோடைய வீடியோ எல்லாமே ஒரு நாள் கூட நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் டே டு டேட் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா சேனலில் போய் டோட்டலாக வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். 5 மந்தான எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோமே டே டு டேட் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு டே டு டேட் வந்து நம்ம அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? அந்த விதத்துலேயும் நம்ம இன்றைக்கி சேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பட் ஒவ்வொரு வீடியோ வந்து ஒரே ரிசல்ட்டு, அதாவது ஒரே மாரி தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு வீடியோவில் சம் மைக்ரோ செகண்ட்ஸில் வந்து ஒரு சம் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் எப்பயுமே, ஓகேங்களா? ஏன்னா ஒரு டாபிக் பற்றி நான் முழுசாக பேசுனாவே ரொம்ப பெரிய காப்பிரைட் சிச்சுவேஷனுக்கு வந்துடும், அதனால ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. மோஸ்ட்லி 70% இன்டெரக்டாக தான் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், சரியா? சரி, நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டுடே டாலர் வந்து பாருங்கள், $1.20 வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.94 வந்து நமக்கு நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $257.37 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்குங்க. டோட்டலாக திஸ் மந்தில் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1,130 இருக்குங்க, ஓகேங்களா? அதாவது இந்த மாதம் எண்டு வர்றதுக்கு இன்னும் ஜஸ்ட் 4 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக நமக்கு வந்து இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பேலன்ஸுக்கு வந்து 3000. தென் பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பாருங்கள், லாஸ்ட் பேமெண்ட் இந்த மாதத்து, அதாவது போன மந்த் எவ்வளோ நம்ம வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா $559.08 வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிருக்கோம், ஓகேங்களா? இப்போது நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, திஸ் மந்த்லி அடாப்பா இவர் வந்து இன்னும் $1,000 மேலே வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். எப்பவுமே மந்த் எண்டில் இன்வால்ட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து ட்ராப் ஆகும், சரிங்களா? அந்த அமௌண்ட் வந்து போக தான், அதாவது இன்வாலிட் கிளிக்குன்னு என்னன்னு சொல்கிற பாருங்க, ஒரு சிலர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வந்து வேணும்னே ஆட் வந்து சும்மா சும்மா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஆடு கிளிக் பண்ணுவாங்க, அதுதான் இன்வாலிட் கிளிக்கு. அல்லது வந்து பாட்ஸ் ஒரு சொல்கிறது, ஒரு செகண்டு கூட நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராமல் டக்குன்னு ஆடு கிளிக் பண்ணிட்டு போகிறவங்களுக்குலாம் அதெல்லாம் இன்வாலிட் கிளிக்கில் போயிடும், சரிங்களா? அந்த வரக்கூடிய அந்த இன்வாலிட் கிளிக்கில் வரக்கூடிய அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிட்டு வரக்கூடிய பேலன்ஸில் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து ஃபைனல் பேமெண்ட்டை வித்ட்ரா ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? தென் டைம் பாருங்கள், 11:44 பிஎம் ஆகுது. அதாவது நான் இந்த இடத்த ஏன் அந்த டைம் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நம்ம இடத்த வீடியோ எல்லாமே நைட்டு ஆன் டைமில் தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருக்குங்க. ரீசன் என்னன்னா, கூகுள் ஆட்ஸன்ஸில் இருந்து கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரே ரீசனுக்காக தான் நைட்டு ஆன் டைமில் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணி போகிறோம், சரிங்களா? அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஃபேவர் போதா கூடமிக்குன்னு கோல்டும் வேறு, பேசவே முடியல, ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் பேசிகிட்ருக்கேன், சரிங்களா? வாய்ஸ் வந்து போல்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க வேண்டாம். அது இல்லாமல் வீடியோ எடுக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இல்லை நிறைய இடத்துவே வந்து லேக் ஆகும், சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்குன்னா நமக்கு $1.20 வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? அது ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லாமே முக்கியமான இன்ஃபர்மேஷன், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைடுக்கு எவ்வளோ பேர் நமக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 789 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு, சரிங்களா? அதாவது இந்த $1.20 வந்திருக்கான மெயின் ரீசன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஓகேவா? இப்போ என்னோட வெப்சைட்டை வந்து வெப்சைட் நேம் வந்து சொல்றேன், mrfood.com. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வெப்சைட் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஒன் டைம் போய் சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. தென் வீடியோ சென்டர்லயுமே நான் வந்து என்னோட ஆட்ஸன்ஸ் ஃபுல் ரிப்போர்ட்டுமே நான் காட்டுறேன், சரிங்களா? இப்போ பேஜஸ் பாருங்க, 789 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அந்த 789 பேர் வந்ததால இந்த $1.20 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரீசன் என்ன, கீழே பாருங்க, கிளிக்ஸ்னு போட்டு 38 போட்டிருக்காங்களா, அது எதனால போட்டிருக்குன்னா, நீங்கள் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு ஷோ பண்ணுவாங்கல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 38 பேர் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ 789 பேர் சைடு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. அவங்க அது எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது, பொதுவாக நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அப்போது அந்த
789 பேர்ல 38 பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த 38 பேர் ஆடை கிளிக் பண்ணதால நமக்கு வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $1.20 வந்து கிடைச்சிருக்குங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரோ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, அப்போ பேஜ் வியூஸ்க்கு நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்காதா, தென் இம்ப்ரெஷனுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு, ஆமாம் நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூல். பேஜ் வியூஸ்க்கு அமௌண்ட் கிடைக்காது, அதாவது $1, $2 கூட கிடைக்காது. அதே போல் இம்ப்ரெஷனுக்குமே வந்து ஒரு சென்ஸ் ரெண்டு சென்ஸ் கூட கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ எதுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு அமௌண்ட் வரும்னா, ஆட்களுக்கு நடந்தால் அமௌண்ட் வரும், இல்லைனா அமௌண்ட் வராது. அது 100,000 பேர் வந்தாலுமே கூட இது சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் எப்படி, ஆனால் உங்களுடைய வெப்சைட்டுடைய கண்டென்ட் குவாலிட்டி ஆர் பேக்லிங்க் தென் டொமைன் அத்தாரிட்டி பொறுத்து உங்களுக்கு டிராஃபிக் காஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. அதாவது இது எல்லா கண்ட்ரிக்குமே பாசிபிள் இருக்காது, உங்களுடைய டொமைனுடைய குவாலிட்டி பொறுத்து தென் நீங்கள் போட்டிருக்கிற போஸ்டுடைய குவாலிட்டி பொறுத்து டிராஃபிக் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது மூலிமா ஆடு கிளிக்கே நடக்கலனாலுமே கூட ஒரு சென்ஸ் ரெண்டு சென்ஸ் கிடைக்குங்க. ஓகேங்களா? தென் என்னுடைய எனக்கெல்லாம் வந்து அந்தமாரி நிறைய டைம் கிடச்சிருக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் உங்களுக்குமே வந்து ஒரு சில டைமில் வந்து ஆடு கிளிக்கே நடந்திருக்காது, பட் ஆனால் ஒரு சென்ஸ் ரெண்டு சென்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அதுக்கு அதுதான் ரீசன். சரிங்களா? சரி, இப்போது 38 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் இந்த $1.20 வந்து நான் கிடச்சிருக்குன்னு அது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு கிளிக்ஸ் நடக்கிறது பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகுங்க. சரிங்களா? அது மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இதை பொறுத்து தான் நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டுமே வந்து வேரியபிள் ஆகும். அது போக இப்போ மந்த் எண்டுன்றதால எப்பயுமே மந்த் எண்டுனாவே கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து ரொம்பவே லோவாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால ஸ்டார்டிங் எப்படின்னா சொல்லப்போனால் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்டிங் 20 டேஸுங்க 20 நாள் மட்டும்தான் சிபிசியும் சரி பேஜ் ஆர்பிஎம் சரி ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு நடந்தாலும் சரி தன் பேஜ் யூஸ் வந்தாலும் சரி மோஸ்ட்லி வந்து 70% உங்களை ஸ்பாம்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணிருவாங்க. பேஜ் ஆர்பிஎம்மும் சரி சிபிசியும் சரி இன்க்ரீஸே ஆகாது. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நான் வந்து டே டு டேட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் இதுக்கு எனக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் எத்தனையோ சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. அதனால் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உள் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணால் பெட்டரான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பேஜ் ஆர்பிஎம் சிபிசி பார்த்துருவோம். இந்த பேஜ் ஆர்பிஎம் பாருங்க, $1.52 வந்து இருக்கு. ஓகேவா? இது காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஒரு விசிட்டர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்றாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ள நமக்கு எவ்வளோ டாலர் கிடைக்கணும்னா $1.52 வந்து கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு உண்மைக்குமே அந்த $1.52 வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதுவும் கிடைக்காது. ரீசன் என்னன்னா, கீழே பாருங்க சிபிசி 0.03 சென்ஸ் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு உங்க வெப்சைட்டுக்கு வந்து இதுதான் சேமா இருக்கும், அதாவது 2, 3, 4, 5 அதுக்கு மேல கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி நம்ம டே டு டேட் வந்து இப்போ வந்து எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் $2, $3 வரைக்குமே கூட சிபிசி வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஆனா எனக்கு வந்து இது பிரச்சனை கிடையாது நண்பா, சிபிசி ஏத்துறதோ இறக்குறதோ. ஆனால் உங்களுக்கு வந்து சிபிசி ஏறணும் அப்படின்னா முக்கியமாக இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, பட் ஃபஸ்ட்டு இந்த சிபிசி பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து டீப்பாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வந்ததுனா, நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட்டோடைய குவாலிட்டி பொறுத்து தான் பேஜ் ஆர்பிஎம் வரும். சிபிசி அதாவது சாரி சிபிசின்றது இப்போது பர்டிகுலராக இப்போ ஒரு லாயர், இன்சூரன்ஸு, இப்போ கார் ஆக்சிடென்ட் இது இப்போ மூணு கீவேர்ட்ஸ் சொல்லியிருக்கேன், மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. லாயர், கார் ஆக்சிடென்ட், இன்சூரன்ஸ் இது மூணு கீவேர்ட்ஸும் ஃப்ரீ டூல் இருந்தால் கூட சரி கீவேர்ட் ரிசர்ச் போய் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், சிபிசி $150 மேலே தான் காட்டும். சரிங்களா? அப்போது பர்டிகுலராக இப்போ லாயர் இன்சூரன்ஸ் கேட்டகரிக்கு ஆர்கானிக்காக ஒரு விசிட்டர் வந்து சர்ச் பண்ணி உள்ளே வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமல் ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாங்கன்னா அப்போ அதுக்கு இருக்கிற சிபிசி இருக்கிற மாதிரி நமக்கு இங்கே எப்படி வரும்? அதுவே இப்போ ஒரு லேப்டாப் பற்றி போகிறது, தென் ஒரு டெக்கு பற்றி போகிறது, ஒரு ரோபோட் பற்றி போகிறது, ஒரு காரை பற்றி போகிறதுனா அதனோட சிபிசி இருக்கும். இப்போ $1 கம்மியாக இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து அதிகமான டிராஃபிக் உள்ள வந்து ஆட் கிளிக் நடக்குதுன்னா சிபிசி வந்து ரொம்ப லோவா இருக்குன்னா அப்ப பேஜ் ஆர்பிஎம் வந்து லோவா தான் இருக்கும், சிபிசி லோவா தான் இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஐசிபிசி இருக்கக்கூடிய நீங்க கீவேர்ட்ஸ்ல போஸ்ட் போட்டீங்கன்னா ரெவன்யூ நல்லா இருக்கும், தென் ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்தாலுமே $500 கூட அசால்ட்டா கிடைக்கும். இதுதான் உண்மை. சரிங்களா? சம்டைம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனல்ல போயிட்டு ஒரு 4-5 வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகேவா? சரி, பக்கத்திலே இந்த இம்ப்ரெஷன் அண்டு பேஜ் சிடிஆர் பாருங்க, இம்ப்ரெஷன் 1630 இம்ப்ரெஷன் வந்து இருக்குங்க. சரிங்களா? இது மூலிமா நமக்கு அமௌண்ட் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. இம்ப்ரெஷன் எதுக்கு வருது அப்படின்னா, இப்போ 789 பேஜ் வியூஸ் இருக்கு இல்லையா, அந்த 789 பேரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1 or 2 மினிட்ஸ் வந்து இருந்திருக்கலாம் அவங்க வந்து
ஒரு சிலர் வந்து வந்த உடனே கூட வெளியே போயிருக்கலாம், சரிங்களா? அப்போது அவங்க எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணிங் ஆகும், சரிங்களா? தென் இப்போது பேஜ் சிடிஆர் பாருங்கள், 4.82% வந்து இருக்குங்க, சரிங்களா? இந்த சிடிஆர் வந்து எப்போவுமே 10க்கு மேலே போகவே கூடாது. ஏதை நான் சொல்கிறேன்னா, 10க்கு மேலே போகுது அப்படின்னாவே உங்கள் வெப்சைட் வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா? ரீசன் என்னென்னா, அதாவது சிடிஆர் வந்து ஒன்றா இருந்தாலும் சரி, என் ஜீரோ வெளியே இருந்தால் கூட ஆட் லிமிட் விழும், ஓகேங்களா? பட்டு அதை நான் சொல்ல வரல. பர்டிகுலராக 10க்கு மேலே போனால் என்னென்ன இஷ்யூஸ் வரேன்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து கண்டிப்பாக 10க்கு மேலே போனாலே ஆட் லிமிட்டு கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது 1 or 2 days இருந்தால் பிரச்சனை கிடையாது நண்பா. சடனாக ஒரே நாளில் 40-50 போகுதுன்னு போது கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கி எதிர்பார்க்கலாம். அது போக ஒரு சில டைமில் ஆட்சன்ஸ் வந்து சஸ்பெண்ட் கூட பண்ணி வைப்பாங்க, சரிங்களா? சஸ்பெண்ட் பண்ணாலோ அதை ஆட் லிமிட் கொடுத்தாலோ 1 month ரெக்கவர் பண்ணிடலாம் எப்படியாச்சு. தென் ஃபைனலி ஆட்சன்ஸ் வந்து டிசபிள் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சே போச்சு, ஆட்சன்ஸ் ரெக்கவரே பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் அப்பீல் ஃபார்மே ஃபில் பண்ணி அனுப்பிச்சாலுமே கூட ஆட்சன்ஸ் ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால் பேஜ் சிடிஆர் வந்து எப்பவுமே 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னோடய வெப்சைட்டுக்கு 4.82% இருக்கு இல்லையா, இது வந்து சைட்டை வந்து 100% சேஃபாக வச்சுக்கோங்க, சரிங்களா? தென் அது வந்து எப்பவுமே நீங்க பேஜ் சீச்சர் வந்து லாஸ்ட் 1 month ரிப்போர்ட்லயே 10க்கு மேல போயிடக்கூடாது, லாஸ்ட் 3 month ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் 10க்கு மேல போயிடக்கூடாது, லாஸ்ட் 1 week ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலுமே சீச்சர் 10க்கு மேல போகக்கூடாது. இப்படி நீங்க உங்க வெப்சைட்டோட சீச்சர் நீங்க மெயின்டைனிங் பண்றீங்கனாலே உங்களுடைய டொமைன் மினிமம் 3 to 4 years வந்து சர்வே பண்ணும், ஓகேங்களா? இதெல்லாம் யாரும் இந்த ட்ரிக்லாம் சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சுக்குங்க, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஆச்சு, ஓகேங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்பவுமே சிடிஆர் 10க்கு மேலே இருக்குன்னா வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய டொமைன் 6 month கூட சர்வே பண்ணாது, சீக்கிரமாக ஆட்சன்ஸ் டிசபிள் பண்ணி துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு, ஓகேங்களா? ப்ரோ எனக்கு சிடிஆர் எப்படி 10க்கு மேலே, அதாவது 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுறது தெரியல ப்ரோ, கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு நானே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இதை நான் சொல்லலை, கூகுளோடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குங்க, ஓகேங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, 250 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் 2 ad-களுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது சிடிஆர் எவ்வளோ இருக்குன்னா 0.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது, ஓகேவா? பட்டு அப்போது 1500 பேர் வராங்கன்னா அந்த 10 ad-களுக்கு நடக்கலாம், அப்படி 1500 பேருக்கே 10 ad-களுக்கு தானா அப்படின்னும் போது ஆமாம், அப்படின்னும் போது நமக்கு சிடிஆர் 0.8% தான் மெயின்டைனிங் ஆகும். அப்போ 10க்குள்ளேயே நமக்கு மெயின்டைனிங் ஆகும்னா எக்ஸாக்டிங்காக நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்க, 100க்கு 5 பேர் ஆட்களுக்கு பண்ணலாம் நண்பா. அதே போல 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வராங்கன்னா அதில் 50 ad-களுக்கு நடக்கலாம். 1000 பேர் வந்து அதில் 50 ad-களுக்கு நடக்குதுன்னும் போது சிடிஆர் சேம் சிடிஆர் எவ்வளோ மெயின்டைனிங் ஆகுனா 4%லேருந்து அதிகபட்சம் 5% தான் நமக்கு சிடிஆர் இருக்கும், ஓகேங்களா? அதாவது 10க்கு மேலே போகவே போகாது, இது 100% நான் கேரண்டி கொடுக்க முடியும், ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய டிராஃபிக்கர்ஸ் அண்ட் ஆட்களுக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும், அதாவது சிடிஆர் வந்து எப்படி மெயின்டைனிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மெயின் டிசன் நீங்கள் நம்ம வந்து டுடே ரிப்போர்ட் வச்சு காட்டுறது மெயின் டிசன் இது தான், ஏன்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பேஜ் வியூஸ் தென் கிளிக்ஸ் இது பார்த்து தான் உங்களால் ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ணிக்க முடியும். தென் அது போக சம் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அதாவது வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குங்க, அதாவது பெய்டு சர்வீஸ் தான், நான் சொல்கிறது எல்லாமே பெய்டு சர்வீஸ், எதுவுமே ஃப்ரீ கிடையாது, சரிங்களா? அதாவது ஹோஸ்டிங், டொமைன், அது போக வெப்சைட் தேவையான கண்டென்ட் இது எல்லாமே நானே பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிக்கல் வந்து நம்ம ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 130 தான், ரொம்பலாம் கிடையாது, 130, 150 இந்த ரேஞ்சில் தான் வரும் அதிகபட்சம். ஏன் சொல்ல வரேன்னா, அதாவது வெப்சைட் வந்து அப்ரூவல் கண்டென்ட்னா 130 முடிஞ்சிருங்க. நீங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் தென் வேர்ட்ஸ் அதிகமாக வரணும்னா தென் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு வேரியபிள் ஆகும், சரிங்களா? அதாவது 2000 வேர்ட்ஸ்க்கு மேலே போனாலே அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும், புரியுதுங்களா? அதாவது தெளிவாக சொல்ல போனால் வெப்சைட்டுக்கு கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா? அது வந்து வெப்சைட்டுக்கு மானிட்டேஷன் வாங்க சம் கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க, இப்போ எனக்கு வர மாதிரி உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னா அதுக்குன்னு இன்றைக்கி வந்து $1 வந்திருக்கு அப்படிலாம் சொல்ல வர, நமக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு $150-$200 வரைக்கும் கூட கிடச்சிருக்கு. அதாவது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல, தென் ப்ரீ வீடியோ ஸ்பீச் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு அடைய கிடச்சிடும். உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு நாளைக்கு $10 வர வைக்கணும்னா கண்டிப்பாக வர வைக்க முடியும், என்னால் முடியும், ஓகேங்களா? அதுக்கு ரீசன் என்ன, ஒன்றும் கிடையாது, ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் போடணும், ஓகேங்களா? கீவேர்ட்ஸ் நானே சொல்லிடுறேன், இன்சூரன்ஸு, லாயர், இந்தமாரி யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், மலேசியா, குவைத்தன், இந்தமாரி 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குங்க, ஓகேங்களா? அதில் உங்கள் வெப்சைடு பர்டிகுலராக எந்த கண்ட்ரிலேருந்து ஒரு ஆட்களுக்கு நடந்தால் எவ்வளோ சிபிசி வருதுன்னு அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு பர்டிகுலராக அந்த கண்ட்ரி நீங்கள் டார்கெட் பண்ணி போஸ்ட் போட்டாலே போதிக்கும், நல்ல பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மூலிமா நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கும். தென் யூனிக்காக இப்போ எக்ஸாம் எடுத்துக்கோங்க, யூஎஸ்லேருந்து ஒரு விசிட்டர்
வந்து ஒரு ஆடுகளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஆவரேஜாக உங்களுக்கு $500 கூட அசால்ட்டாக கிடைக்குங்க. நான் சொல்கிற கேட்டகரியில் நீங்கள் போஸ்ட் போட்டால் சம்டைம் உங்களுக்கு போஸ்ட் எழுத தெரியல அப்படின்னா நான் ஸ்டார்டிங்காக சொன்னால் நான் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், எங்கிட்டேருந்து நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் நண்பா, அதாவது டொமைன் அத்தாரிட்டி வந்து மினிமம் அபோ 50 மேலே இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து நம்ம 2000 வெப்சைட்டுக்கு மேலே நம்மக்கிட்ட சோர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2000 வெப்சைட்டில் இருக்குமே இந்த 2000 வெப்சைட்டுக்குமே டொமைன் அத்தாரிட்டி 50 மேலே தான் இருக்கும். அந்த வெப்சைட்லேருந்து நம்ம பேக்லிங்க் நம்ம எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, உங்களுடைய வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி வேணும் தென் பேக்லிங்க் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது பேக்லிங்க் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம், வித் டொமைன் அத்தாரிட்டியுமே நம்மளால் ஏற்றி கொடுக்க முடியும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு பேக்லிங்க் வேணால் 2000 பேக்லிங்க் நம்மக்கிட்ட சோர்ஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் ஈஸியாக வாங்கி உங்களுடைய டொமைனுக்கு பேக்லிங்க்கை போட்டுக்கலாம். ஆக்சுவலி பேக்லிங்க்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு தெரியல அப்படின்னா சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி சொல்லுது, உங்களுடைய டொமைன், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ mrfull.com என்னுடைய வெப்சைட் நேமு, இப்போ mrfull.com இருக்கு இல்லையா, அந்த டொமைன் வந்து பர்டிகுலர் 2000 வெப்சைட்ல அந்த டொமைன் வந்து லிங்க்ல இருக்கும், அதுதான் பேக்லிங்க். சரிங்களா, அதனால பேக்லிங்க் இருக்கிறது மூலிமா உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக்குமே கூட சம் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிய நினைக்கிறேன், பேக்லிங்க் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேவா, தென் அது போக ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸுங்க, ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்னா இப்போ இன்சூரன்ஸில் ஆயிரம் இந்தமாரி கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு அதுவுமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் கீவேர்ட்ஸ் மட்டும். அது போக ஃபைனலி யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவருமே கூட வந்து நம்ம ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், எதுவுமே கிடையாது. இதில் சம்டைம் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று தேவைப்பட்டால் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், ரெண்டு குரூப் கொடுத்துருக்கேன், ரெண்டு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கால் பண்ணி கூட பேசுகிறேன். சரிங்களா, உங்களுக்கு எனி டவுட்ஸை கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுவேன். அது போக நம்மக்கிட்ட நிறைய கோட்ஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் லோடிங் கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க நண்பா. லோடிங் பற்றி சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா அது லீகலான மெத்தட், அது கூகுளுக்கு ஆப்போசிட் ஆனது, அதை பற்றியான அவேர்னஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா, தென் அது போக இப்போ ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து வேர்ட்பிரஸ், அதாவது வேர்ட்பிரஸ் சைட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஒரு சைட் பில்ட் பண்ணுறதுக்கு அது எப்படி பேஜஸ் கிரியேட் பண்ணுறது, தென் ஒரு சைடு எப்படி எந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி எண்டு கொண்டு போகிறது, ஒரு தீம்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, ஒரு ஃபேவ் ஐக்கான் எப்படி வைக்கிறது, அதாவது நான் சொல்கிறதெல்லாம் பேசிக்கல் தான். ஒரு வெப்சைட் இப்படி தான் இருக்கணுமா, ஒரு வெப்சைடு நமக்கு ரெவன்யூ வர சோர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணுமா சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் இந்தமாரி பண்ணி தரது நிறைய கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஒரு போஸ்ட் எப்படி போடணும், ஒரு இமேஜ் எஸ்இஓ எப்படி பண்ணுறது, நார்மலாக ஒரு போஸ்ட் எப்படி எஸ்இஓ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் கொடுத்துருக்க எல்லாரும் குரூப்பு, குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பிரிவேட் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது என்னுடைய வெப்சைட் நேம் வந்து mrfull.com சொன்னேன், நிறைய பேர் வந்து புதுசாக வந்து பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. என்னுடைய வெப்சைட் நேம் வந்து மறுபடியும் சொல்கிறேன் mrfull.com, கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய சைடெலாம் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து வீடியோவில் கூட காமிக்கிறீங்களேன், வெயிட் பண்ணுங்கள், இது லோட் ஆகிட்டு இருக்குது, வந்துட்டோம். டைம் பாருங்கள், கரெக்டாக 11:59 ஆகுது. நான் 12 மேலே வந்தேன், அவ்வளோதான், நெக்ஸ்ட் டே வந்துடுச்சா. பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே $1.20 வந்து நமக்கு எஸ்டேக்கு மூவாயிடும். தென் பேஜஸ் தென் கண்ட்ரிஸ்லாம் வந்து அந்த பேஜஸ்லாம் நமக்கு ஒயிட் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெப்சைட்டுடைய டொமைன் நேம் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிடறேன். தென் அது லோட் ஆகிட்டு இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரிஸ் பாருங்கள். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இந்த கண்ட்ரியில் தான் லாஜிக்கே இருக்குது. இந்த கண்ட்ரிஸ் மட்டும் நீங்கள் கரெக்டான டேட்டா உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போதுங்க, நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்க முடியும். சரிங்களா, இப்போ கண்ட்ரிஸில் வந்து பாருங்கள், இந்தியாவிலிருந்து 743 பேர் நம்ம சைட் வந்து விசிட் பண்ணிருக்காங்க, அதில் 31 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. சரிங்களா, 31 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் வந்திருக்க ரெவன்யூ 0.72 cents வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்லேருந்து 12 பேர் வந்து இருக்காங்க, அதில் ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. சரிங்களா, வந்திருக்க ரெவன்யூ 0.33 cents வந்து கிடச்சிருக்கு. தென் மலேசியாவிலிருந்து 5 பேர் மட்டும்தான் விசிட் பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு ஆடு கிளிக்கு, வந்திருக்க ரெவன்யூ 0.08 cents வந்து கிடச்சிருக்கு. தென் ஸ்ரீலங்காவிலேருந்து பாருங்கள், 19 பேர் நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணிருக்காங்க, 4 ஆடு கிளிக் நடந்திருக்கு, 0.06 cents வந்து கிடச்சிருக்கு. தென் கீழே இருக்க இன்னொரு கண்ட்ரியில் பாருங்கள், ஒரே ஒரு பேஜும் தென் ஒரே ஒரு ஆடு கிளிக்கு, பட் 1 cents கூட கிடைக்கல. ஓகேங்களா, இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு கிளிக்ஸுக்குமே பொறுத்து நமக்கு வந்து சிபிசி தென் பேஜ் ஆர்பிஎம் வேரியபிள் ஆகும். அது போக வெப்சைட்டுக்கு வரக்கூடிய கிளிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கிளிக்ஸுக்குமே ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே பொறுத்து அமௌண்ட் வரக்கூடிய அமௌண்ட்டுமே வந்து வேரியபிள் ஆகும். ஓகேங்களா, அதனால பர்டிகுலராக நீங்கள் ஒரு இந்தியாவை டார்கெட் பண்ணி போஸ்ட் போகிறீங்கன்னா நண்பா ஒப்பனாக சொல்ல போனால் இதுதான் நிலைமை. 10,000 பேர் வந்து உங்கள் வெப்சைட்டில் 500 ஆடு
பேக்லிங்க் நடந்தாலுமே கூட அதிகபட்சம் $10 மேல கிராஸ் ஆகாது. இது அது ரொம்பவே கஷ்டம் இந்தியாவை டார்கெட் பண்ணி போறது. அதுவே நீங்க யூஎஸ் யூகே சிங்கப்பூர் இந்த மாதிரி சம் பர்டிகுலரா ஒரு யூனிவர்சிட்டி நீங்க டார்கெட் பண்ணி போஸ்ட் போடும் போது நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். மாசானா இப்ப நானும் எடுக்கிறது $1000 சும்மாங்க. உப்பனா சொல்ல போனா இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் வெப்சைட் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த சைடு மட்டும் இல்ல, இது போல இந்த மல்டிபிள் வெப்சைட் இருக்கு. ஒவ்வொரு வெப்சைட்லயுமே வந்து சம் அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். ஓகேங்களா, $1000ன்றது சும்மா $2000-$5000 எடுக்கிறவங்களாம் எடுக்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல வர நான் எவ்வளவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க வேண்டாம், அது என்னுடைய பிரைவசி பாதிக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த விதத்துல இப்ப $1000ன்றது உங்களாலே எடுக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன், நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டார்டிங் ஒரு 8 மாசத்துலேருந்து 1 இயர் வந்து நீங்க ரெவன்யூ எதிர்பார்க்க வேண்டாம். ஆக்சுவலி நான் வெப்சைட் ஒரு டொமைன் நேம் காக்கலான்னு பாக்குறேன், பட் இந்த இடத்துல லோடிங் ஆகிட்டே இருக்கு. சரி வரட்டாது. இப்போ ஸ்டார்டிங் 8 மாசம் நான் ஏன் ரெவன்யூ எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, நண்பா அந்த ஸ்டார்டிங் 8 மாசத்துல வந்து உங்களுடைய வெப்சைட்ல எவ்வளவு போஸ்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் வந்து சஜஷன்ல போகும். ஓகேங்களா, தென் இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ கீழே வந்து பாருங்க ஆட்சன்ஸோட ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. தென் டாபிக் வந்து அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இப்போ அந்த ஸ்டார்டிங் 8 மாசத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, எப்படியாச்சு கஷ்டப்பட்டாச்சு ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்ல ஒரு 1000+ போஸ்ட் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர் நோக்கி போஸ்ட் போடுங்க. அதாவது உங்க வெப்சைட்டுக்குள்ள மினிமம் 800+ல இருந்து 1000 போஸ்ட் அன்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்கானிக்கா உள்ள டிராஃபிக் வரும். தென் இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்திலும் எக்காரத்துக்கு ஒண்ணும் நீங்க ஒரு கண்டென்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிருக்க கூடாது. அப்படி காப்பி பேஸ்ட் பண்றீங்கன்னா அது கண்டிப்பா டூப்ளிகேட் கண்டென்ட். அது இல்லாம ஒரு சம் ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி போஸ்ட் போடுறது, தென் ஆட்டோ போஸ்ட் போற மாதிரி பிளகின் யூஸ் பண்ணி பண்றது, இதெல்லாம் எது பண்ணாலுமே லீகலான மெத்தட்ல போயிட்டு உங்க சைடு சகிக்கிறமா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க ஓனா 100% நீங்க போடக்கூடிய கண்டென்ட் வந்து குவாலிட்டியா இருந்தாலும் மட்டும்தான். இப்ப என் வெப்சைட்ல இப்படி ஒரு நாளைக்கு ஆவரேஜா 500 பேர் குறைய மாறாங்க, அது போல உங்களுக்கும் டிராபிக் வரும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதனால போஸ்ட் போறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா, தென் இப்போ பாருங்க என்னோட வெப்சைட் நேம் வந்து ஸ்டார்டிங்கே சொன்னேன், mrfool.com. தெரியுதுங்களா mrfool.com? லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்குன்னா $204.57 வந்து கிடச்சிருக்குங்க. கீழே இருக்கிறது வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் டொமைனு பேருக்கு நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது உண்மைக்குமே இந்த வெப்சைட்ல தான் ரெவன்யூ வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம், இது கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ $204.57 இருக்கிற பேஜை ஜூம் அவுட் பண்ணி அப்படியே மேலே போகலாம். லாஸ்ட் 7 டேஸில் பாருங்கள் $257.37 வந்துருக்கா. இப்போ வந்து அது அப்படியே இப்போ இந்த மெயின் டொமைனில் பாருங்கள், ஆக்சுவலி இந்த இடத்த பாருங்கள், தெரியுதுங்களா இப்போ $204.57 இருக்குது. அது வந்து கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், ஏன்னா லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் தான் புரியணும் பார்த்துருங்க. இப்போ வந்து டுடே ரிப்போர்ட் வந்து வச்சு காட்டுறேன். ஆக்சுவலாக டுடேனே இப்போ வந்து எஸ்டேக்கு தான் வச்சோம்னா டுடே வச்சோன்னா அந்த இடத்த ஒயிட்டாக தான் வரும். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ வந்து டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு, அதனால் இப்போ அந்த இடத்து உங்களுக்கு எதுவும் ரிசல்ட் காட்டாது. எஸ்டே ரிப்போர்ட் வச்சு தான் இப்போ மேலே வந்துருக்குற அந்த $1 சம்டைம் எவ்வளோ வந்தது ஆவரேஜா 20 சென்ஸ் வந்திருக்கா, அது வந்து இப்போ காட்டும். டைம் வந்து 12:00 ஆனதால இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது டைம், ஏன்னா 12 மணிக்கு மேலே ஆனாலே நெக்ஸ்ட் டே கணக்கு வந்துடும். அதாவது டுடேக்கு வந்த மாறிடும், அதனால லேட் ஆகுது. பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் இப்போனா அப்படியே பாருங்கள், $1.20 வந்து எஸ்டேக்கு போயிடும், பேஜ் யூஸ் கண்டிஸ் எல்லாமே போயிடும். ஓகேங்களா, இப்போ அதனால தான் இந்த இடத்துமே கூட லோட் ஆகிட்டு இருக்கு. சரி அது வரட்டும், அதுக்கு முன்னாடி சைடு ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கணும். நம்ம கிராஃப் டீட்டெயிலு, நான் எவ்வளோ ஆட் பிளேஸ் பண்ணி வச்சுருக்கேன், எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு, தென் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தா தெரியும். ஆக்சுவலி ஏன்னா அதில் எதுவுமே மறைக்கிறது இல்லை, இதுதான் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட், இதை விட்டால் வேறு எதுவும் காட்டுறதுக்கும் இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்களே கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க. தென் இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ பார்த்தா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். தென் லாஸ்ட் 7 டேஸில் நமக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அதை மட்டும் டீப்பாக பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த கண்ட்ரிஸ் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சுன்னா போதையும் நீங்களே போஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. இப்போ லாஸ்ட் 7 டேஸில் யூஎஸ்ல இருந்து நமக்கு $195.45 வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து $6.89 வந்து கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்லேருந்து $1.14 வந்து கிடச்சிருக்கு. தென் ஃப்ரான்ஸ்லேருந்து $1.32 ஆவரேஜ், ஸ்ரீலங்காவிலேருந்து $0.14 இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, தென் இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா இந்த இடத்த பாருங்கள், சைடில் பார்த்தீங்களா அதாவது எம்டியாக இருக்குது இந்த காலம். ரீசெண்டாக டைம் வந்து 12:05 ஆகிடுச்சு, இப்போ டுடே வந்துருச்சு இல்லையா, இப்போது அது அப்படியே எஸ்டே வைக்கிற பாருங்கள், $1.20 வந்து கரெக்டாக mrfool.com வந்ததுக்கான ரிப்போர்ட் வந்து கரெக்டாக காட்டும். ஓகேங்களா, தென் என்னடா அது ஸ்விங்கர் எதுவும் வேலை செய்யலையோ, இல்லை ஒர்க் ஆகுது, ஃபோனு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறதால அது கரெக்டாக டச் ஆகலாட்டுக்குது. ஓகேங்களா நண்பா, ஓப்பனாக சொல்ல போனால் இவ்வளோ டீட்டெயில் இப்போ பாருங்கள் வந்துருச்சா, mrfool.com ல இருந்து $1.20
ஓகே வந்திருக்குங்களா. இது ஆவரேஜா வர்றது வந்து இந்த ரெவன்யூ கட்டது $53.98 அதை பார்க்க கூடாது. இங்க பாருங்க $1.00 இதுதான் வந்தது ஓகேங்களா. $1.20 அது கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படியே மேல போலாமா. $1.20 பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணா எஸ்டிடேக்கு போயிடும். உங்களுக்கு நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. வெயிட் பண்ணுங்க, இதை நம்ம இப்போ லாஸ்ட் 7 days ரிப்போர்ட் வச்சுக்கலாம். அது பார்க்கும்போது இப்போ கண்டிப்பா உங்களுக்கு வேரியபிள் ஆகும் ஓகேங்களா. நண்பா ஓப்பனாக சொல்ல போனால் இவ்வளோ ஓப்பனாக யாரும் அவங்களுடைய டொமைன் நேம் காமிச்சு வீடியோ போட மாட்டாங்க. நம்ம எல்லாமே ஓப்பனாக தான் காமிச்சு. நான் எது ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட், இதில் எதுவும் மறைக்கிறதுக்கு எதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் பார்த்துக்க நான் ரெடியாக இருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா எனக்கு இந்த டொமைன் போனாலுமே ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து பாட் டிராஃபிக் கொடுக்குறது, வேணும்னே என்னுடைய எனிமீஸ்லாம் வந்து விபிஎன் யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, வேணும்னே ஆடு கிளிக் பண்ணுறது, ஒரே ஐபிலேருந்து ஆடு கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் என்னோடய சைடை மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் எனக்கு இதனால் எந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரெவன்யூ வந்து என்னால் எடுக்க முடியும்னு உங்களுக்கு அதாவது ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு $1000 வர்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஓகேங்களா. என்னால் இந்த டொமைனெல்லாம் நான் வேறு டொமைனில் எடுத்துகிட்டு போயிடுவேன் ரெவன்யூ. பட் ஆனால் இன்ஃபர்மேஷன் வந்து யாரும் இவ்வளோ ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சுக்குங்க டைம் அது பாருங்க 12 மணி 6 நிமிஷம் ஆகுது. இவ்வளோ அன்டைம் வரைக்கும் யாரும் தினமே வந்து டே டு டேட் வந்து வீடியோ வந்து போட மாட்டாங்க. ரிஸ்க் எடுத்து போடுறேன், அதாவது நான் ரெவன்யூ எடுக்கணும் நீங்களே எடுக்கணும். பட் அதுக்கு என்ன எலிஜிபிளோ அதுதான், அதாவது இப்போ கொஞ்சம் பேர் வந்தாலுமே கண்டென்ட் குவாலிட்டி அதிகமாக இருந்தால் நல்ல ரெவன்யூ வருமானா, அதான் வரும் வராமலாம் இல்லை வரும். எல்லாரும் சொல்லுவாங்க நமக்கு வந்து நிறைய பேர் வரணும், 10,000 பேர் 20,000 பேர் வரும்னு சொல்லிட்டு. சரி இந்த பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டேன். அதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது நமக்கு. நமக்கு கொஞ்சம் டிராஃபிக் வந்தாலுமே நல்ல ரெவன்யூ கிடைக்கும் ஓகேங்களா. தென் அது வந்தால் வந்து வரலாம் போகுது. இப்போ நம்ம பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே நல்லா பேச முடியாது. இதுவே ஓவர் லென்த்தாக வந்துருச்சு வீடியோ. ஆவரேஜாக நம்ம வந்து 26 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே டுடே ரிப்போர்ட் வந்து எஸ்டேக்கு வந்து அமௌண்ட் வந்து மாண்டு இருக்கும். தென் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கணும்பா, அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா டுடே ரிப்போர்ட்டில் வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலுமே திஸ் மந்தில் வந்து அப்படியே தான் அது காட்டும். அதாவது ஒவ்வொரு 1 hour ஒரு டைம் வந்து அது வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது திஸ் மந்தில். இப்போ பாருங்கள் டுடேவில் வந்து 00 மாறிடுச்சா. அதேமாரி பேஜஸ் கண்ட்ரீஸ்லாம் பாருங்கள், இந்த பேஜஸ்ல எல்லாமே ஒயிட்டாக பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கா. இப்போ எஸ்டுடேவில் பாருங்கள், நேற்றுக்கு நம்ம ஆரம்பித்தது வந்து டுடேவில் ஆரம்பித்து இப்போ எஸ்டுடேக்கு வந்திருக்குன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம போயிட்டுருக்குன்னு. $1.20 வந்திருக்கா பாருங்கள், திஸ் மந்தில் $1,130 இருக்குது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு. அதனால் தெரிஞ்சுக்கங்க ஆட்சன்ஸில் வந்து எந்த டைம் வந்து எந்த டைம் வந்து மாறும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அமௌண்ட் வந்து எப்போ வித்ட்ரா ஆகுனா ஆவரேஜாக 21 to 25 இந்த ரேஞ்சுக்குள்ளே வித்ட்ரா ஆக வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதம் வந்து சம் பக்கு போனதால் 24 அன்றைக்கி தான் நமக்கு வந்து பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டே வந்து 0 ஆகிட்டு கீழே போகுது சரிங்களா, லாஸ்ட் பேமெண்ட்டில். தென் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியும். எனவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் ஃபைனலி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நண்பா, நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலே ஓப்பனாக சொல்கிறேன், கண்டென்ட் குவாலிட்டி நீங்கள் என்ன தான் பக்கவாக போட்டாலுமே உங்களுக்கு வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் வந்தால் தான் மானிட்டேஷன் வாங்க முடியும். இன்றைக்கி கரண்ட் அப்டேட் ஓகேங்களா, மினிமம் ஒவ்வொரு நாளைக்கும் 100 பேராச்சும் வந்திருக்கணும், லாஸ்ட் 30 டேஸ்க்கும் வந்திருக்கணும். அப்படி வந்தால் உங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் ஆகும். அப்படி இல்லை வரல நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் ஆன் பண்ணால் கண்டிப்பாக ரெஜிட் ஆகும், எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. எனிவே பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.